ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, நீர் பெரியவர். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம், அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, சாவாமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லார ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? ஆமென். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் கிருபையாய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும், லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் முழங்காற்படியிட்டு, முழங்காற்படியிட முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு ஆராதனைக்கு ஆரம்பமாக 28வது பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. நேத்திரம் போல் காத்தனை தர்வாக்கு மாறா தேவன். நேத்திரம் போல் காத்தனை தர்வாக்கு மாறா தேவன். சாற்றுவேன் துதிகளை, சாற்றுவேன் துதிகளை, ஏழை இந்த நாவினால் என்றும் அவருக்கே. சாற்றுவேன் துதிகளை, ஏழை இந்த நாவினால் என்றும் அவருக்கே. ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு ஆமே. காத்திருந்து புதிய கிருபை பெற்று நாட்கள் தோறும் ஆமேன். போற்றுவேன் புனிதனை, போற்றுவேன் புனிதனை, பூதலத்தில் என்றுமே பொதுமையாகவே. போற்றுவேன் புனிதரை, பூதலத்தில் என்றுமே புதுமையாகவே. ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே. ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு. காத்திடுவார் கபடற்றோரை கைவிடாமல் என்றும், காத்து
காத்திடுவார் கபடற்றோரை ஆமென் மாசற்ற அன்பினால் மானிடரை நேசிக்கும் மகிமை தேவனே மாசற்ற அன்பினால் மானிடரை நேசிக்கும் மகிமை தேவனே ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு ஷலரத்தனரியாதரே நான் உனக்கு போதித்து நடக்கும் வழி காட்டி நான் உனக்கு போதித்து நடக்கும் வழி ஆமேன் யோசனை சொல்லுவேன் என்றுரைத்த தேவனோடு என்று ஜீவிப்பேன் யோசனை சொல்லுவேன் என்றுரைத்த தேவனோடு என்று ஜீவிப்பேன் ஸ்தோத்திரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகுவே ஸ்தோத்திரம் செய்குவேனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah 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 Rabashanda rabakabada daralara Amen பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே அப்பா இந்த 2021 ஆண்டின் மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உடைய சமூகத்தில் எங்களை கூடி வரும்படி கிருபை செய்தீரே நன்றி அப்பா இந்த ஆராதனை முழுவதை நீர் மாத்திரம் பொறுப்படுத்திக் கொள்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக உமக்கு உகந்த ஆராதனைகளில் வெளிப்படுவதாக ஆரம்ப ஜெபம் முதல் முடிவு மற்றும் பிரசன்னம் உடைய ஆளுகை எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்க ஜெபிக்கிறோம் பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாரும் உம்முடைய வார்த்தை மூலமா எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும் எங்களை உயிரடைய பண்ணுவீராக பயன்படுகிற ஒவ்வொருவரை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் இன்னும் வரவேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்காண்டவரே அப்பா இயற்கை செயற்கை எல்லாம் அனுகூலமாக்கி தாரும் பலவீனங்கள் நிமித்தம் மற்ற சூழ்நிலை நிமித்தம் வர முடியாமல் இருக்கிறவர்களை நினைக்கிறோம் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுங்கப்பா தேவனே நீர் நல்லவர் ஆண்டவரே கர்த்தாவே நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆன்லைன் மூலமாக மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாக ஆண்டவர் இந்த ஆராதனையை கவனிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும் இன்று எங்கெங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறார்களோ அவ்விடம் எங்கும் தேவனுடைய ஆளுகையும் பாதுகாவலும் உண்டாவதாக தேசத்திலே மாற்றம் உண்டாவதாக தேவநாம மாத்திரம் மகிமைப்படுவதாக வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் உம்முடைய திருரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும் தன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அப்படி உட்கார்ந்து கொள்வோம் தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம் பாடல்களை பாடும்போது நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் Praise the Lord. Hallelujah. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. Hallelujah. Hallelujah. ஆமென். 60வது பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் எண் 60. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே
ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சாரோனிலே ஓ ரோஜா பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சாரோனிலே ஓ ரோஜா ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே இதயமே நிறைந்தது ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பார்த்திரமே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பார்த்திரமே உலகமே நயாவு உலகமே நயாவும் நஷ்டமாயின் நிடுவே சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தேன் சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தேன் சாத்தானை முறியடிப்பே ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பார்த்திரரே ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பார்த்திரரே சிற்றின்ப கவர்ச்சிகளை நெருக்கும் ஓர் இதயம் தந்தி சிற்றின்ப கவர்ச்சிகளை நெருக்கும் ஓர் இதயம் தந்தி துன்பத்தின் மிகுதியால் தோய்வுகள் வந்தாலும் துன்பத்தின் மிகுதியால் தோய்வு ஆவியில் மகிழ்ந்திடுவே ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பார்த்திரரே ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பார்த்திரரே பலவித சோதனை சந்தோஷமாய் நினைப்பே பலவித சோதனை சந்தோஷமாய் நினைப்பே எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்குள் கீழ்படுத்தி எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்குள் கீழ்படுத்தி விசுவாசத்தில் வளமே ஆயிரம் சோத்திரமே இயேசுவை பார்த்திரரே ஆயிரம் சோத்திரமே இயேசுவை பார்த்திரரே இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் முன்பில் வாழ ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பார்த்திரரே ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பார்த்திரரே பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பே பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பே எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுக்குள் கீழ்படுத்தி எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுக்குள் கீழ்படுத்தி விசுவாசத்தில் வளமே ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பார்த்திரரே ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பார்த்திரரே பள்ளத்தாக்கிலே அவர் லீலி
எல்லார் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். 759வது பாடல், பாடலின் 759. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், குஞ்ஞாடின் நிலையறியா நினத்தில், குஞ்ஞாடின் நிலையறியா நினத்தில் மறைஞ்சு நான் ரட்சிக்கப்பட்டா சரணத்தில், மறைஞ்சு நான் ரட்சிக்கப்பட்டா சரணத்தில், என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலம் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், பார்வோ நீனு ஞானினி அடிமையெல்லாம், பார்வோ நீனு ஞானினி அடிமையெல்லாம், பரமசியோனில் ஞானம் எனலாம், பரமசியோனில் ஞானம் எனலாம், என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், மறுவீழ தெய்வமே நீ கனிவாதியே, மறுவீழ தெய்வமே நீ கனிவாதியே, தருமவன் புது மன்னாது மதியே, தருமவன் புது மன்னாது மதியே, என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், மாறாய மதுரமாக்கி தீர்க்குமவன், மாறாய மதுரமாக்கி தீர்க்குமவன், பழைய பிளந்து தாகம் போக்குமவன், பழைய பிளந்து தாகம் போக்குமவன், என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் என்னை கடந்து போய், மனோகரமாய காணாம் தேசமே, மனோகரமாய காணாம் தேசமே, அதே இனி கழியாதோர் அவகாசமே, அதே இனி கழியாதோர் அவகாசமே, மனோகரமாய காணாம் தேசமே, மனோகரமாய காணாம் தேசமே, அதே இனி கழியாதோர் அவகாசமே, அதே இனி கழியாதோர் அவகாசமே, என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் நின்றே கடந்து போய், என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹாரதுதன் நின்றே கடந்து போய், ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, கானான் ஜீவிதம் எனக்கு ஆனந்தமே, கானான் ஜீவிதம் எனக்கு ஆனந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, கானான் ஜீவிதம் எனக்கு ஆனந்தமே, நல்ல கரங்களை ஆமென். சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் முழங்கார் பாடிட முடிந்தவர் முழங்கார் பாடிட்டு தெய்வ சமூகத்தில் முழங்கார் பாடிட்டு மனோகரமாய காணாம்
கொஞ்ச கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல முழு பலத்தோடு தேவன் ஒருவரே, அவர் ஒருவரே மகத்துவர்னு சொல்றவங்க ஆமா. நல்ல கையை தட்டி எவ்வளவு உங்களுக்கு கை தட்ட முடியுமோ, நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி அபிஷேகம் பண்ண தேவ பிள்ளைகள் அப்படி அந்நிய பாஷையில பேசி அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யார்
எத்தனை பேர் சொல்ல முடியும் துதிக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர, மகிமை உமக்கு. எங்கள் கரங்களை, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் மாறாதி சொல்லுங்க. துதிக்கு பாத்திர, எஸ், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி, எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், நீர் பெரியவர், உயர்ந்தவர் சொல்லுங்க, அவர் பெரியவர் சொல்லுங்க. அவருக்கு இணையாக ஒருவரும் இந்த உலகத்தில், அவரை போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல யாரும். ஒரு விஷயம் கூட, உம்மை போல, உம்மை போல, உம்மை போல. தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உயர்ந்தவராய் நமத்திலே, அவர் மகிமையானவராய் நமத்திலே, அவர் எழுந்தருளி இருக்கிறார். விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. என் தேவனுக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவர் ஒருவரே ஆராதனைக்குரிய, அவர் ஒருவரே ஆராதனைக்குரிய. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே ஒரு வசனத்தை தியானித்து நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஒன்றியோவான் 4வது அதிகாரம், எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்றியோவான் 4வது அதிகாரம். கர்த்தர் நல்லவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்றியோவான் 4வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப எப்படி வாசிக்க போறோம்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்றவங்க, உங்க கரங்களை உயர்த்திய வாரே, நல்லா உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி தைரியத்தோட, விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, ஆமென், சந்தோஷத்தோட அவருக்கு மகிமை செலுத்தும் விதமாய் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு விஷயம் கூட, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்றவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நேற்றுக்கு ராத்திரி வரை வேறொரு வார்த்தை தான் என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். ஆனால் இன்னைக்கு தூங்கி காலையில் எழும்பும் போது நான் எழும்பின வார்த்தை இந்த வார்த்தையோடு தான் எழும்பினேன். என் வாயிலே கத்த சொல்ல வைத்து எழுப்பின வார்த்தை இதுதான், உன்னில் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசித்து கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புறீங்க? என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்றவங்க, ஆமாம், என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசிக்கிறவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. அதற்கெல்லாவற்றிற்கும் ஒரே பதில கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உன்னில் இருக்கிறவர் பெரியவர். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பல காரியங்கள் மத்தியிலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம், பல வேதனையின் நடுவிலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகளை கண்டவாறே நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம், பல அலைகளை கண்டு, பல கொந்தளிப்பு
நடப்புகளை கண்டு ஆமென் பல பயமான வார்த்தைகளை கேட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்ற வார்த்தை, எல்லாவற்றை காட்டிலும் என்னில் இருக்கிற இயேசு பெரியவன் விசுவாசிக்கிறவங்க தேவனுக்கு மகிமை செலுத்த தொடங்குங்க போகலாம். தேவனுக்கு ஆராதனை செலுத்த தொடங்குங்கள். என்னோடு இருக்கிறவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க உங்க கையை வைத்து சொல்ல போறீங்க, என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமே சொல்லுவீங்களா? ஆமா. எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை காட்டிலும், இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு நாளும் தடை போகாது. ஆமா. பெரியவருக்கு வந்து மகிமை அப்படி செலுத்தும். ஆமே. இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எத்தனையோ எத்தனையோ ஆமே தெய்வங்களுக்கு முன்பாய் ஜனங்கள் போடுற சத்தத்தை கேட்டீங்கன்னா பாருங்க, எலியா கர்மேல் பர்வதத்தில் வரும்போது பாகாலின் தீர்க்கதரிசிகள் எவ்வளோ சத்தம் போட முடியுமோ சத்தம் போட்டாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் சத்தம் போட்டால் என் தெய்வம் எனக்கு பதில் தரும். ஆனால் அவங்களை எவ்வளோ சத்தம் போட்ட பிறகு ஒரு பதில் கூட வரல. ஆனால் நான் அப்பான்னு கூப்பிட்டா எனக்கு பதில் தருகிற தெய்வத்தை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறவங்க. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க சத்தமா, இவங்களை எவ்வளோ சத்தமா சொல்ல முடியுமோ. இப்போ நீங்க அறிக்கை பண்ணி, இன்னைக்கு இதுதான் மெடிடேஷன். நீங்க சொல்ல போற எல்லா சூழ்நிலையும் முன்னாடி வச்சுட்டு நான் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சொல்ல போற, என்னில் இருக்கிறவர் பெரியவர். நாம எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை காட்டிலும், ஆமா எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை காட்டிலும், ஆமா சத்துருவை காட்டிலும், எனக்கு முன்பாய் பெரிதான் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை காட்டிலும், என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற எல்லா சத்ருவி தந்திரத்தை காட்டிலும், ஆமா என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும், எல்லா கொந்தளிப்புகளை காட்டிலும், எல்லா அலைகளை காட்டிலும், என்னோடு இருக்கிறவர் பெரியவர்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமையோடு ஆர்ப்பரித்து சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என்னோடு இருக்கிற என் தேவன் பெரியவர். உங்களை யார் வேணாலும் அற்பமா பார்க்கலாங்க, அதை குறித்து நீங்க கவலையே படாதீங்க. நாம் அற்பமானவர்கள் தான். நான் பலவீனன் தான், நான் பைத்தியம் தான், ஒன்றுக்கு உதவாதான் தான். ஆனால் என்னில் இருக்கிற என் இயேசு பெரியவர்னு சொல்றவங்க தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் இருக்கும் போது எதை குறித்தும் பயம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நீங்க அவரை தான் பெருசா பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிரச்சனைகளை பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம், தடைகளை பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம், செங்கடலை பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமே ஆமே. மோசே வேவுக்காரர்களை அனுப்புகிறார், கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்க பாரு. ஆமே. பத்து பேர் வந்து சொல்றாங்க, என்னாகும் 13 சொல்றாங்க. ஆமே. அங்கெல்லாம் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்க இருக்கிறவங்க பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்க நம்மளை விட பலவான்களா இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா எல்லா கூட்டத்தார், நமக்கு விரோதமான எல்லா கூட்டத்தார் அங்கதான் இருக்கிறாங்க. நம்ம சுதந்திரிக்க முடியாது, நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம அங்கே போய் சேர முடியாது. இப்படி 10 சொல்லுகிறதின் மத்தியில் ஒரு யோசுவாவும் காலை போய் எழும்பி சொன்னார்கள். ஆமே ஆமே. யார் சொன்ன முடியாது, எதை வைத்து சொல்லுகிறீர்கள் முடியாது என்று? நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறது உண்மையானால், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறது உண்மையானால். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்த போறீங்க? என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறது உறுதியானால், அவர் என் கூட இருக்கிறது உண்மையானால், எந்த சத்துருக்களையும் வீழ்த்தி எனக்கானவைகளை சுதந்திரிக்க பண்ண என் தேவன் என்னோடு இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹுராபா சந்தரமல கதுரா. ஆமே நாமே. இன்னைக்கு எதை கண்டு பயந்துட்டு இருக்கிறோம்? சிலர் உங்களை பார்த்து சொல்றாங்களா, இது பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. ஆமா இல்ல, நீங்க சொல்றீங்களா இதை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை? அவங்க எல்லாம் பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நடக்கும், அவங்களுக்கு எல்லாம் காரியம் வாய்க்கப்படும், எனக்கு இந்த காரியம் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்படி சொல்றீங்களா? இல்ல, யோசுவாவை மாதிரி காலை மாதிரி சொல்ல முடியுமா இன்னைக்கு காலையில? ஆமா, என் கூட கத்தர் இருக்கிறார், என் கூட கத்தர் இருக்கிறார். ஆமேன். அமலேக்கியனை காட்டிலும், மேனாக்கியனை காட்டிலும், பெலிஸ்தியனை காட்டிலும், எனக்கு முன்பாக எவை எவைகள் பெருசா இருக்குதோ அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்னு விசுவாசிக்கிறவங்க அவன் நல்ல கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமையாக எப்படிங்க இன்னைக்கு இந்த படகு இன்னும் மூழ்காம போயிட்டு இருக்க காரணம் என்னங்க?
என் பலத்தினாலே நம்ம பலத்தினாலே இல்ல, படகு சின்னதுதா, படகு அற்பமானதா, எனக்கு முன்னாடி இருக்கிற கொந்தளிப்புகள் எல்லாம் பெருசா இருக்குது உண்மைதான், அலைகள் பெருசா இருக்குது உண்மைதான், ஆனாலும் இந்த படகு தத்தளித்ததை தவிர மூழ்கல காரணம் இந்த படகுக்குள் ஒருவர் இருக்கிறார், இந்த படகுக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த அலைகளை காட்டிலும் பெரியவர், இந்த கடலை காட்டிலும் பெரியவர், ஆமா இந்த கொந்தளிப்பை காட்டிலும் பெரியவர். கடந்த நாள்ல கூட அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாங்கல்ல, ஆமென். படகு சீசரில் போய் கொண்டிருக்கிறார், கொந்தளிப்பு அவர்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது பெருசா இருந்துச்சு, படகு அந்த கொந்தளிப்புக்கு முன்னாடி சின்னதா தான் இருந்துச்சு, ஆனாலும் அந்த படகு தத்தளித்தது உண்மைதான், ஆனால் ஒரு சேதம் கூட ஆகல, மூழ்கல காரணம் அந்த சின்ன படகுக்குள்ள பெரியவராய் ஒருவர் உட்கார்ந்திருந்தார், பெரியவராய் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ருசிக்கிறீங்க, எத்தனை தத்தளிப்புகள் வந்தது உண்மை, ஆனால் இந்த படக மூழ்க விடல காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவன் விசுவாசிக்கிறவங்க, அவருக்கு ஏற்ற மகிமை இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள் இருந்து புறப்படுவதாக. சாதாரணமானவரை அல்ல நீ பற்றி கொண்டிருப்பது, சாதாரணமானவரை அல்ல நீ ஆராதித்துக் கொண்டிருப்பது, எல்லாவற்றை காட்டிலும் முன்னில் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை நேரத்தில், ஆமா எந்த சூழ்நிலையும் மாட்ட என் இயேசு வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எந்தெந்த கேள்வியோட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, ஆமென், யாராவது பல பாரத்தோடு வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்குள்ள ஆன்சர் இதுதான், ஆமா என்னில் இருக்கிறவர் பெரியவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னில் இருக்கிறவன் சொல்லும் போது சத்தமா சொன்னீங்க, ஆனா பக்கத்துல பார்த்து சொல்லுன்னு சொன்ன உடனே சிலருக்கு வாயே வர மாட்டேங்குது, பார்க்கவே மாட்டேங்குது, ஏன்னா ஒருவேளை அவங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியத்தை அவர் செஞ்சிட்டார். ஆமா சொல்றவங்களுக்கு ஆண்டவர் செய்வார், சொல்லுங்க பார்க்கலாம். உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நம்மில் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க, வருகிற நாட்களில் தேசத்துல கர்த்தர் காண்பிக்க போகிறார் தேவ பிள்ளைகளோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை. ஆமென், தேசம் அறியத்தக்கதா, என் தேவன் காண்பிக்க போகிறார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனுக்கு மகிமை. ஏனாக்கியர் இருந்தால் என்ன, அமலேக்கியன் இருந்தால் என்ன, பெலிஸ்தியன் இருந்தால் என்ன, எவ்வளவு பெரிய பலவான் இருந்தால் என்ன, என்னோடு இருக்கிற என் தேவன் பெரியவர். ஆமென். யோசுவா சொல்றாரு, அவன் என்னாகும் 14 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவன் கத்தர் அதை நமக்கு கொடுப்பார். ஆமென். கத்தர் கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன் இந்த தேசத்தை கத்தர் நமக்கு கொடுப்பார். ஆமா இவ்வளவுதான் ஆமேனா, ஆமென் சத்தமா ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். இந்த தேசத்தை கத்தர் கொடுப்பார். ஆமென். பலர் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காது பிரதர், அதெல்லாம் நடக்காது சிஸ்டர், எப்படி பிரதர், எப்படி சிஸ்டர். ஆமென். யோசுவா மாதிரி எந்த சூழ்நிலையும் சொல்ல பழகுங்க, கத்தர் அதை நமக்கு கொடுப்பார், காரணம் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசிக்கிறவங்க அப்படியே எழுமே நின்று நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம், இந்த நம்பிக்கையோட இந்த விசுவாசத்தோட. என்னில் இருக்கிறவர் பெரியவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம். ரெண்டு கரங்களை நாம ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்ல போறீங்க, அவர் பெரியவர் சொல்லுங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே அப்படி ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, அவன் எந்தெந்த சூழ்நிலைகள் நடக்கணும்னு இன்னும் காத்துட்டு இருக்கிறீங்க, அவன் பல நாட்கள் தாண்டிடுச்சா சகோதரி, பல நாட்கள் தாண்டி விட்டதா சகோதரா, பலன் குறைஞ்சிட்டா, ஆமேன் ஆமேன், காத்திருந்து காத்திருந்து இருதயம் இழைத்து போகிறதா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், நாட்கள் மாறினால் என்ன, காலங்கள் மாறினால் என்ன, என் பலன் குறைந்தால் என்ன, யார் என்னை விட்டு போனால் என்ன, என்னில் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய வல்லமை குறையல, அவருடைய வல்லமை குறையல, அவருடைய கை குறுகி போகல. அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு செய்தவர், அன்று ஆபிரகாமுக்கு செய்த தெய்வம் இன்று எனக்கும் செய்ய வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்ல போற, உமக்கு உதவி தேவையில்லப்பா, நீ பெரியவர்.
ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நல்ல கையத்தட்டி ஆமே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், ஆமென். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுது, உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு எனக்காய் செய்ய அந்த கரம் இன்னும் இருக்கிறது. நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சொல்லு, நீர் மூச்சு விட்டா, நீர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாமே. நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீங்க சொன்னாலே, நீங்க சொல்லும் போது பிளந்த கடல் சேர்ந்து சொல்லுங்க. உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. ஒரு விஷயம் கூட உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவை. என் தேவர் பெரியவர் சொல்றவர். அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே வல்லமை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். காட்டை அனுப்பி, காட்டை அனுப்பி, காடை கொடுப்பி, காடை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. எதை வேணாலும் செய்வீங்கப்பா எனக்காக. ஆமே, தேவையானவைகளை எனக்கு செய்து முடிக்க வல்லவர் அவர். ஆமே, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில் பிளக்க வேண்டியவைகளை கத்தர் பிளப்பா, உருவாக்க வேண்டியவைகளை கத்த உருவாக்குவா, செய்ய வேண்டியவைகளை எனக்காய் செய்வா, முறியடிக்க வேண்டியவைகளை எனக்காய் முறியடிப்பார். உமக்கு உதவி தேவையில்லை. ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கெல்லாம், என் நெருக்கமெல்லாம் தூரம் மூடி போகும். காரணம், உமக்கு உதவி தேவையில்லை. நீரே உன் கரத்தின் வல்லமை. இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் மூடு பிள்ளைகளோடு கூட இருந்து செய்யும் காரியங்களை வருகிற நாட்கள்ல காணத்தக்கதா. என் தேவனை மகத்துவம் வெளிப்படுவதாக ராஜா சொல்லுங்க. உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை. நீரே உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. என் தேவன் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர். என் பிரச்சனைகளை காட்டிலும், என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஒரு விஷயம் கூட உமக்கு உதவி தேவையில்லை. என் ஆண்டவர் என் கூட இருப்பாரானால் எந்த மதிலையும் தாண்டி செல்ல கிருபை உண்டு. என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் எந்த சத்ருக்களை முறியடிக்க எனக்கு பலன் உண்டு. என் ஆண்டவர் என் கூட இருப்பாரானால் சொல்வார், உனக்கு இருக்கிற பலத்தோட போகிறியோடு, உனக்கு இருக்கிற பலத்தோட போகிறியோனே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மகிமையாயிருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், எங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறவர். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்போடு தேவனுக்கு மகிமை. அவர் பெரியவர் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரியுங்கள். யோசுவா போல, காலேபை போல சொல்லி பழகுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார்.
இவர்களுடைய எல்லாம் செய்து முடிக்குவோ. என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஒரு வார்த்தை நன்றி சொல்லுங்கப்பா. நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றின்னு சொல்லு, நன்றின்னு சொல்லு. பல நாட்கள் தத்தளித்தது உண்மைதான், ஆனால் இந்த படகு மூழ்கலை காரணம் எனக்குள் இருக்கிற என் இயேசு பெரியவர், என்னோடு இருக்கிற என் இயேசு பெரியவர், என் இயேசு ராஜா. சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போகும் சொல்லுங்க. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போகும் அலை மோதும் வாழ்வில், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை. உங்க சத்த உயர்த்தி சொல்லுவீங்களா? அலை மோதும் அலை போதும் அலையாமல் செல்ல உன் கிருபை செல்ல. சொல்லுங்க, எதிர்காற்று வீச, எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச. எத்தனை சொல்ல முடியும்? என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. யார் என்ன வேணாலும் பேசட்டப்பா, யார் வேணாலும் எனக்கு எதிராக எழுப்பட்டப்பா. என்னோடு இருப்பவர் பெரிய. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே, இயேசுவே ஆந்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகு நங்கூரமே. சத்தமா உயர்த்தி, என்னே சுராஜா, என்னே சுராஜா, சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதுமா. அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல. இடது கரத்து இருதயத்தில் வச்சு வலது கையோய் யாராதில்லை. ரெண்டு நிமிடங்கள் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் என்னை விட பலவான்களா இருக்கும்போது பரிசுத்தமாய் வாழ்வோம். ஒன்றுக்கு முதவாது இந்த வாழ்க்கை அவர் சொந்தமாக்கி என்னோடு அவர் இருக்கிறார் என்றா, என் வாழ்க்கையில் அவர் கலந்திருக்கிறார் என்றா, என்னை அவர் நடத்துகிறார் என்றா, என்னை அவர் பாதுகாக்கிறார் என்றா, என் இயேசு எத்தனை நல்லவர், என் இயேசு எத்தனை பெரியவர், என் இயேசு எத்தனை நல்லவர். ருசிக்கிறவங்க உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்துக பார்க்கலாம். என் இயேசு நல்லவர், அவர் என்னோடு கூட இருக்கிறவர், அவர் எனக்கானவைகளை செய்கிறவர், அவர் என்னை விட்டு விலகாதவர், என்னை யார் முன்பாக விட்டு கொடுக்காதவர். ரிகாலமௌஷியாந்தர பல பல பௌஷியா பல கதரோ ரிகமனமௌஷியாந்தர பல கதரியா தர பல பௌஷியாந்தரா
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாழ்க்கை கத்தர் விட்டு கொடுக்க மாட்டார் நம்புறவங்க, இந்த பாதையில கத்தர் என்ன விட்டு கொடுக்க மாட்டார் நம்புறவங்க, இந்த சூழ்நிலையில இந்த வாழ்க்கை கத்தர் முடிய விட்டு கொடுக்க மாட்டார் நம்புறவங்க, என்னில் இருக்கிறவர் பெரியவர் விசுவாசிக்கிறவங்க, இந்த நாராஜனில் ஆர்ப்பரியங்கள் பார்க்கலாம், தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என் தேவன் பாதி வழி விடுவதற்கல்ல என்னை அழைத்தது, நான் சுதந்திரிக்க வேண்டியவைகளை எனக்காக சுதந்திரிக்க பண்ண என்னை அழைத்திருக்கிறார். பத்து பேர் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, நீங்க சொல்லுங்க, என்னை சுதந்திரிக்க தான் அவர் அழைத்தா, நான் சுதந்திரிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஆமென். யார் எனக்கு முன்பாய் பெரியவர்களா இருந்தால் என்ன, என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர், எனக்கானது எனக்கு கத்தர் கொடுப்பார். ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க, உங்க கிருபை மட்டும் தந்து நடந்துங்கப்பா. நீங்க மட்டும் சொல்லுங்க, அலை மோது நல்ல கரங்களை தட்டி ஆர் புரிந்து தேவனுக்கு மகிழ்வு. என்னில் இருக்கிறேன் பெரியவர், அவர் பெரியவர். தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை தெரிந்தெடுத்து எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென் ஆண்டவரே. அப்ப பத்து பேர் என்ன வேணாலும் சொல்லட்டுப்பா. ஆமென். அவர்கள் பெரியவர்கள், நீ சுதந்திரிக்க முடியாது, என்ன வேணாலும் சொல்லட்டப்பா. ஆனால் நாங்கள் சொல்லுவோம், யோசுவா போல காலை போல நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே கத்தர் என்னோடு கூட இருக்கிறார், கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார், எளிதாய் சுதந்திரிக்க பண்ணுவார், எளிதாய் கத்தர் சுதந்திரிக்க பண்ணுவார். காரணம், என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர். இந்த நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்குள்ளா இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை நம்பி இருக்க, ஆண்டவர் உண்மையை சார்ந்து கொள்ள கத்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரை கத்தர் பலப்படுத்துங்க. கத்தர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். மீதமுள்ள பகுதியில் கத்தரையே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கத்தர் பேசுங்க, நடத்துக்கிற மகனை கத்தர் வல்லமை அடுத்து பயன்படுத்தும். வந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வாதம் நிறைவோட நடத்தும். எல்லா துதிகன மகிமைக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். Praise Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? Hallelujah. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த மார்ச் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே புதிதாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக, மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாக இந்த ஆராதனை கவனிக்கிற அருமையான ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி வருகிறார். ஹாலேலூயா. கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்பு வைத்து கிருபையாய் நம்மை காக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில காரியங்களை வேகமாய் அறிவிக்கிறேன். ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினாலே போன ஞாயிற்றுக்கிழமை, ஆமென், பைபிள் எழுதுகிற அந்த ப்ரோக்ராம் மிகுந்த ஆசீர்வாதமாக நடந்தது. ஏறக்குறைய எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்லலாம். அநேகர் கலந்து கொண்டார்கள். ஆமேன்.
அது மாத்திரமல்ல, போன அந்த ஒரு வாரத்துக்குள்ள ஃபுல் பைபிள் நம்முடைய சபையின் சார்பாக எழுதி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப மகிழ்ச்சி. அனைவர் முகத்திலும் உற்சாகம். அன்னைக்கு விசேஷமாக எழுத வந்த அனைவர் முகத்திலும் உற்சாகம். ஆமென். அதை பார்க்கும்போது வேதத்தை சபை அதிகம் நேசிப்பதை கண்டு ஆமென் அது மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அதே போல் அநேகர் தனி நபராய் முழு பைபிள் எழுதுவதற்காக அநேகர் அன்னைக்கு பைபிள் பர்சனல் அக்கீலேருந்து வாங்கிட்டு போனீங்க. அப்படி விரும்புகிறவர்கள் நீங்கள் பிரதர் அருண் ஜார்ஜை தொடர்பு கொண்டால் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இந்த ஆராதனை முடிந்ததும் சண்டே ஸ்கூல் உண்டு. இரண்டாவது ஆராதனை முடிந்ததும் வாலிப பெண்களுக்கான கூடுகை உண்டு. எனவே அதில் பிள்ளைகள் கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்று மாலை 4 மணிக்கு கிட்ஸ் மீட்டிங் இருக்கிறது. போன வாரம் இல்லை, இன்னைக்கு இருக்கிறது. கிட்ஸ் மீட்டிங் உண்டு. இன்று மாலை 4 மணிக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 4:30 முதல் 5:30 வரை கீழ்த்தளத்திலே வைத்து வாலண்டியர்ஸ் மீட்டிங் இருக்கிறது. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற April 3 நமக்கு யூத் ஃபெஸ்ட் இருக்கிறது. April 3 யூத் ஃபெஸ்ட் காலை 9:00 முதல் 2:00 வரை நடக்கும். எல்லா வாலிப பிள்ளைகளை அன்பாய் அழைக்கிறேன். விசேஷமாக இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளை அன்பாய் அழைக்கிறேன். அழைப்பு என்கிற தலைப்பில் இந்த யூத் ஃபெஸ்ட் நடக்கும். ஆமாம். அதற்கான வாலண்டியர்ஸ் மீட்டிங் இன்று மாலை 4:30 முதல் 5:30 வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த மீட்டிங்கில் அநேகர் வந்தீர்கள். புதிதாக இதில் வாலண்டியராக செயல்பட விரும்புகிறவர்கள் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். வருகிற எல்லாருக்குமே மதிய உணவு கொடுக்க வேண்டும் மற்றும் அநேக காரியங்களை ஆயத்தமாக்க வேண்டி இருக்கிறது. இதற்காக அதிகமாய் செபியுங்கள். உற்சாக மனதுடையவர்கள், இதற்காக கரம் நீட்ட விரும்புகிறவர்கள் கரம் நீட்டலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் நாளை முதல் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் நமக்கு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்கிறது. காலை 4:00 முதல் 6:00 வரை, 10:00 முதல் 1:00 வரை இந்த 3 நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் நாளை முதல் 29, 30, 31 இந்த 3 நாட்கள் விசேஷமாக யூத் ஃபெஸ்ட் வருகிறது, விசேஷமாக எலெக்ஷன் வருகிறது மற்றும் அநேக காரியங்களுக்காக நாம் உபவாசிக்க முடிந்தவர்கள் உபவாசத்தோடு வாருங்கள். உபவாசிக்க முடியாதவர்கள் உங்கள் சரீர நிலைமை பார்த்து கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ள பாருங்கள். காலை 4:00 முதல் 6:00 வரைக்கும், 10:00 முதல் 1:00 வரை நடைபெறும். நாளை மாலை 6:30 பைபிள் ஸ்டடி உண்டு. பைபிள் ஸ்டடி கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் செவ்வாய் மாலை 7:00 வாலிப ஆண்களுக்கான கூடுகை உண்டு. புதன் மாலை 7:00, புதன்கிழமை மாலை 7:00 வாலண்டியர்ஸ் மீட்டிங் ஒரு விசை கூட உண்டு. எனவே அதை மனதில் வைத்து நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லா வெள்ளிக்கிழமை நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் உண்டு. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே ஆனபடியினாலே ஆமென் குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாரையும் நான் அன்பாய் அழைக்கிறேன். காலை 10:00 முதல் 12:30 வரை குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடைபெறும். சனிக்கிழமை யூத் ஃபெஸ்ட் நடைபெறும். எனவே சனிக்கிழமை காலையில் வேறு எந்த ஜபமும் கிடையாது. காலை சரியாக 9:00 எல்லா வாலிபர்கள் கலந்து கொள்ளுங்கள். பெரியவர்களும் வந்து பார்க்க செபிக்க விரும்பினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். அப்படி வருகிறவர்கள் பெரியவங்க வரதா இருந்தால் நீங்கள் பால்கனியில் போய் இந்த பின்னாடி இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏன்னா வருகிறவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை மாலை 7:00 துதி ஆராதனை உண்டு. சனி மாலை 7:00 அநேகர் வருகிறார்கள். கடந்த நாளிலே கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் ஆமென் 7:00 ஏழு மணிக்கு துதி ஆராதனை உண்டு. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் வாசிக்கிறேன்.
பெயர் வாசிக்கும் போது இங்கே இருக்கிறவங்க எழுந்து நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பர்த்டேஸ் மட்டும்தான் இருக்கிறது. பெயர் வாசிக்கிறேன். வி நேசமணி, டி ஜெகன், ஸ்டீவன் டி சில்வா, ரேச்சல் ஃப்ரான்சிஸ், ஆர் புஷ்பம், எம் செல்வின், ஜேசன் சாமுவேல், எம் எட்வின், இ லதா, இம்மானுவேல், ஜே ஜபிஷா, ராஜ ரீகன், எப்சிபாய், ஜெனிஹின், மிரியாம், ஆரோன், ஆஷித், சாமுவேல், சக்ரியாஸ், டி அபியா. தேங்க்யூ ஃபாதர். யாருடைய பெயர் விடுபட்டிருந்தாலும், புதிதாக வந்திருக்கிறவங்களுக்கு இந்த வீக்கில் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஆமாம், இவர்களுக்கு ஐச்சவிக்கலாம். எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இந்த புதிய ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாக இருப்பதாக. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தையின்படி நீர் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள், உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு மாதப்பிறப்பு ஆராதனை உண்டு, கலந்து கொள்ளுங்கள். 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 5 மணிக்கு மாதப்பிறப்பு ஆராதனை உண்டு, கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். எல்லார் கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா, ஆமேன். ஒரு விசை, நாம் வருகிற யூத் ஃபெஸ்டுக்காகவும் அதே போல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்கிற எலெக்ஷனுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி, ஆமேன். உங்கள் வலது கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி கர்த்தர் இரக்கம் செய்யணும். தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். ஆமேன். இந்த யூத் ஃபெஸ்ட், ஏப்ரல் 3ஆம் தேதி நடக்கிற யூத் ஃபெஸ்டை தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே அப்பா, உடைய மிகுந்த கிருபையினால ஆண்டவரே இந்த யூத் ஃபெஸ்டுக்கான காரியத்தை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டி இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமா இந்த 3ஆம் தேதி யூத் ஃபெஸ்ட் தடையில்லாமல் நடக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி உமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அழைப்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு உமக்கென்று தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. வழி விலகி, வழி மாறி தூரம் போய் இருக்கிறவர்களை உம்முடைய அன்பின் கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு வருவீராக ஆண்டவரே. தேவன் அந்த நாளிலே பெரிய காரியங்களை நடப்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் முடிந்தால் 2 கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி தேவன் எழுந்தருளுவீராக. சியோன் கேட்டு மகிழும்படி செய்வீராக. தேவனுடைய ஆளுகை உண்டாவதாக. தேவன் நாம மகிமைப்படுவதாக. தேவ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதற்கு எதிராய் செயல்படுகிற எல்லா வல்லமைகளும் நிர்மூலமாவதாக. எல்லா எதிரான தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் ஆண்டவரே செயலற்று போவதாக. தேவ சித்தம் நிறைவேறுவதாக. தேவன் நாம மகிமைப்படுவதாக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே அப்பா, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது நீராண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவன் உம்முடைய சித்தம் மாத்திரம் நடப்பதாக. தேவன் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். அதிகமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த 3 நாட்கள் ஜெபங்களில் கலந்து கொள்ள பாருங்கள். தேவன் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படி அப்படியே இருக்கிற இடங்களே கண்களை மூடி தேவன் பேசுவாராக.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு தேவ சமூகத்தில் ஆமென். ஒரு செகண்ட் கவனிங்க, ஆண்டவர் சமூகத்தில் ரெண்டு காரியத்தை மறக்கவே கூடாது. பயபக்தியோடு இருக்கணும், பரிசுத்தத்தோடு இருக்கணும். அடுத்த ஒரு காரியம், மூணாவது ஒரு காரியம் உண்டு, பாசமாக இருக்கணும். அவர் நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறார்? பாசமாக இருக்கிறார். நம்மளும் அவர்கிட்ட அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் பாசமாக இருக்கணும். அவரே நினைக்கிறேன், அந்த நினைவு அப்படி அவரை குறித்து அப்படி வந்துட்டே இருக்கணும். ஆராதனை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு. அவருடைய நினைவில் ஏமே, நம்முடைய நினைவு அவரை பற்றி இருக்கிறதா யோசித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பாசமாகவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி இருக்கணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்துற காரியம் இது. அன்பா பேசணும் ஆண்டவர்கிட்ட. அன்பு, அந்த அன்புல தான் நம்ம கேட்கறது ஆண்டவரை. துதி எல்லாமே அந்த அன்புல. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். என்னதான் விசுவாச வீரனா இருந்தாலும் அன்பினால் அந்த விசுவாச கிரியை அன்பில் வெளிப்பட்டால் மட்டும்தான் அது உதவுமா, அது கை கொடுக்கும். ஆமே. அப்பா நீ நல்லவன். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்து. ஏனிக்கொரு உத்தம கீதம் என்ற பிரியனோடு பாடுவானுண்டு, என் இயேசுவினாய் எழுதிய கீதம் ஒரு பனி நீர் பூ போலே மிருதுளம். எனிக்கொரு உத்தம கீதம் என்ற பிரியனோடு பாடுவானுண்டு, என் இயேசுவினாய் எழுதிய கீதம் ஒரு பனி நீர் பூ போலே மிருதுளம். என்ற ஹிருதயத்தை தொடுவான், முறிவில் தாளோடுவான், இயேசுவே போலாரையும் நான் கண்டதில்லா. இத்ரையரே ஆனந்தம் ஜீவிதத்திலேகுமென்று இயேசுவே ஞான் ஒரிக்கலும் நீனச்சதில்லாயிரத்தில் அதி சிரேஷ்டம் எனக்கேற்றம் பிரியமுள்ள நாதம் என் ஹிருதயம் கவர்ந்த பிரேம காந்தன் சர்வாங்க சுந்தரனேசு. பதினாயிரங்களில் பதினாயிரத்தில் அதி சிரேஷ்டன். அப்படியே கைகளை உயர்த்தி, எனக்கேற்றம் பிரியமுள்ள நாதம். எத்தனை பேர் உண்மையா சொல்வீங்க? என் ஹிருதயம் கவர்ந்த பிரேம காந்தன் சர்வாங்க சுந்தரனேசு. எனக்கொரு உத்தம கீதம் என்ற பிரியனோடு பாடுவானுண்டு, என் இயேசுவினாய் எழுதிய கீதம் ஒரு பனி நீர் பூ போலே மிருதுளம். மறுபூமியில் அர்த்த பிராணனாய் ஒரு கண்ணும் காணாது விதும்பிய போல் அஸ்நேக கொடியில் என்னே மறைச்சு ஓ மனப்பேர் சொல்லி என்னை மாறுடனச்சு. மறுபூமியில்
பிராணனாய் ஒரு கண்ணும் காணாது விதும்பிய போல் அஸ்நேக கொடி என்னே மறைச்சு ஓ மனப்பேர் சொல்லி என்னே ரெண்டு கைகளை உயர்த்தி என்று ஹிருதயத்தை தொடுவார் முறிவில் தாளோடுவார் இயேசுவை போலாரையும் நான் கண்டதெல்லாம் இத்ரையரே ஆனந்தம் ஜீவிதத்திலேகுமென் இயேசுவே நான் ஓரிக்கலும் பதினாயிரத்தில்லதிசிரேஷ்டம் எனக்கேற்றம் பிரியமுள்ள நாதன் என் ஹிருதயம் கவர்ந்த பிரேம காந்தன் சர்வாங்க சுந்தரேஷு பதினாயிரத்தில் அதிசிரேஷ்டன் எனக்கேற்றம் பிரியமுள்ள நாதன் ஓ என் ஹிருதயம் கவர்ந்த பிரேம காந்தன் சர்வாங்க சுந்தரன் இயேசு எனக்கொரு உத்தம கீதம் என்ற பிரியனோடு பாடுவானுண்டு என் இயேசுவினாய் எழுதிய கீதம் ஒரு பனி நீர் பூ போல மிருதுளம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்க கூட பேசுங்கப்பா மீட்ப நாமத்தில் பிதாவே ஆமென் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா வேதத்தை எடுத்துக்கொள்ளும் உபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் உபதியா ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆனாலும் சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள் யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சியோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள் யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சியோன் பர்வதத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா சொல்லுங்க சத்தமா கேட்கல பரிசுத்தம் உள்ளவர்களாயிருப்பார்கள் எப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க காரணம் அந்த பர்வதத்தில் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் சத்தம் ஆமென் சொல்லுங்க பரிசுத்தம் உள்ளவரிடத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் எப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் அவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் அவர் அவர்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுவார் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் யாரை பரிசுத்தப்படுத்துவார் ஆமென் யார் தேவனிடமாய் நெருங்குகிறார்களோ இன்னைக்கு செய்தி இதுதான் தேவனிடத்தில் நெருங்கி வா இந்த கிருபையின் வாசலை தேவன் திறந்து தந்திருக்கிறார் தேவன் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நெருங்குகிறோம் சுதந்திரிக்கணும் எனக்குள்ளதை சுதந்திரிக்கணும்னு நெருங்குகிறோமே தவிர நல்ல கவனிங்க ஆசீர்வாதத்தை மாத்திர வர்றவங்க வந்து போவாங்க பரிசுத்தம் ஆகணும் வர்றவங்க வந்து இருப்பாங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க இந்த வந்து போறவங்க இல்ல இருக்கணும் தப்பி இருப்பாருண்டு அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பார்கள் வந்து தம்மிடம் நெருங்குகிறவர்களை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நல்ல கவனிங்க மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் லேவியின் புத்திரரை அவர் உட்கார்ந்து
அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கும் போது நாமளும் என்னதான் செய்யணும்? உட்காரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆபீஸுக்கு நம்ம போறோம், ஒரு அதிகாரியை பார்க்க, அந்த அதிகாரி அவசரமா எழும்பி கிளம்பி நின்றுட்டு இருக்கும் போது அவர்கிட்ட போய் ஒரு காரியத்தை கேட்கும் போது அவர் நின்றுட்டே பேசுறாருன்னா நாம போய் உட்கார முடியாது இல்ல, நாமளும் நின்றுட்டு தான் கேட்போம். ஆனா அவர் என்னங்க சொன்னீங்க, வாங்க உட்காந்து பேசுச்சு, அவர் உட்காந்துட்டார்னா அது இன்னும் கொஞ்ச நேரம் கூட அவர் கேட்க விரும்புகிறார் அல்லது ஏதோ செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் சுத்திகரிக்கிற விஷயத்தை நின்று செய்ய மாட்டார், அவர் உட்கார்ந்து. ஆமென். அவர் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யறதுக்காக அவர் உட்காரவில்லை, அவர் டைம் எடுக்கவில்லை. ஆனால் தேவ ஜனத்தை பரிசுத்தப்படுத்த, சுத்திகரிக்க, பரிசுத்தமுள்ளவர்களாய் உருவாக்கி நிறுத்த அவர் உட்காருகிறார். தேவன் உட்காருகிறார், உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார். அவர் லேவியின் புத்திரரை வாசிங்க, சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும், நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும், அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர் யார் அப்படி செய்கிறாராம்? லேவியின் புத்திரர் அப்படி செய்கிறார். எதற்காக அப்படி செய்கிறார்? நீ என்னுடையவனா இருக்கணும். ரெண்டு, உன்னில் வெளிப்படுகிறது எல்லாமே நீதியா இருக்கணும், நீதியா இருக்கணும். அவர் நீதி உள்ளவரா இருக்கிறது போல அவருடையவர்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நீதி. நாம் அவருடையவர்களா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நாம் அவருடையவர்களா இருக்கிறோமா? கேள்வி. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ரொம்ப சந்தோஷம் இதை படிக்கும் போது. கேள்வி, நாம் அவருடையவர்களா இருக்கிறோமா? நாம் அவருடையவர்களா இருக்கிறோம் என்பதின் அடையாளம் என்ன? நம்மில் வெளிப்படுகிற எல்லாமே நீதியா இருக்கும். அநியாயம், அநீதி ஒன்று நம்மில் வெளிப்பட நம்ம இடம் கொடுக்க கூடாது. அநீதி எல்லாம் பாவம். ஏன் அவர் ஏன் ஒரு விசை கழுவுனா போதாதா? ஒரு விசை இல்ல, சுத்திகரித்து கொண்டிருப்பார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் என்கிற நிலை அடைய இந்த சுத்திகரிக்கிற process அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனமா விழிப்போடு ஜாக்கிரதையா கேட்கணும். ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட தெளிவாய் அநேக காரியங்களை பேச விரும்புகிறார். ஆமென். இந்த செய்தி என்னோடு அதிகம் பேசினது. அது மாத்திரமல்ல, தேவன் நிச்சயமாய் சபையை சுத்திகரித்து தம்முடைய மனவாட்டியாய் நிறுத்த விரும்புகிறார். ஏன் தேவன் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்க காரணம்? ஏன் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்க காரணம்? ஏன் யூதா இல்லையா, ரூபன் இல்லையா, சிமியோன் இல்லையா, பிரியமான யோசேப்பும் இல்லையா? ஏன் லேவியின் புத்திரரை அவர் சுத்திகரிக்க காரணம்? காரணம் ஒன்றுதான், தங்களுக்கு கிடைக்கப்பட்ட தருணத்தை சரியாய் பயன்படுத்தினார்கள். என்ன தருணத்தை சரியாய் பயன்படுத்தினார்கள்? யாத்திராகமம் 32 அதனுடைய 26 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்று மோசே சொன்ன போது, அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மோசே மலையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த போது கீழே ஜனங்கள் தங்கள் கைகளில் இருக்கிற ஆபரணங்களை வைத்து ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வைத்து ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவனுக்கு கோபம் உண்டாகிறது. மோசேயினிடத்தில் பேசுகிறார். மோசே தேவனிடத்தில் கெஞ்சி கோபத்தை நிறுத்தி வைத்து விட்டு கீழே இறங்கி வந்து பார்க்கிறான். அருவறுப்பான காரியம், அவனால் தாங்க முடியவில்லை. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு இப்பொழுது அவன் ஜனக்கூட்டத்தை பார்த்து கேட்கிறான், அங்கே நிற்கிறது லேவி புத்திரர் மாத்திரம் அல்ல, எல்லா கோத்திரத்தாரும் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறான், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? எனக்கு சப்போர்ட்டா நிக்கிறது யாருன்னு கேட்கல மோசே. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? அவன் என்னிடத்தில் வர கடவன் என்று சொன்ன போது லேவி புத்திரர் இந்த தருணத்துக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. லேவி புத்திரர் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த ஒரு சான்ஸுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் சாபத்தை சுமந்து வருகிற சந்ததி, சாபத்தை சுமந்து வருகிற சந்ததி. எங்கே இந்த சாபம் ஆரம்பித்தது? ஆதியாகமம் 34 இந்த காரியம் இருக்கிறது. எடுக்க வேண்டாம், தெரிந்த சம்பவமானபடியினாலே
சிமியோனும் லேவியும் சேர்ந்து சீகேமையும் அந்த ஏமோர் பட்டணத்தார் அனைவரையும் ஆமென் மாம்ச வீராக்கியத்தை கோபத்தை வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் அழித்து விட்டு தகப்பனிடத்தில் வரும்போது யாக்கோபு வியாகுலப்பட்டு கோபமடைந்து லேவியும் சிமியோனையும் பார்த்து சொன்ன வார்த்தை, என் வாசனையை கெடுத்துட்டீங்க நீங்க, என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்க. லேவி யார்? லேவியின் ஆரம்பம் என்ன? தகப்பனின் வாசனையை கெடுத்தவன். நீ என் வாசனையை கெடுத்துட்ட. அது 34:30 வாசனை கெடுத்துட்டீங்க. நாட்கள் சென்றது, காலங்கள் சென்றது. யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான், யாக்கோபும் எல்லா பிள்ளைகளும் அங்கே எகிப்தில் போறாங்க. இப்பொழுது யாக்கோபு மரணம் அடையும் தருவாய் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் தன்னை சூழ நிறுத்திவிட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் போது லேவியும் சிமியோனையும் பார்த்து சபிக்கிறான். கடைசி காலத்தில் அப்பா என்ன கொஞ்ச நேரத்தில் கண்ணு மூட போறாரு, ஏதாவது சொல்ல மாட்டாரான்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களும் வந்து நிற்கிறாங்க. வாசனையை கெடுத்ததுனால லேவி தலையில் முதல்ல விழுந்ததே சாபம். சபிக்கப்பட்டிருப்பதாக எப்படி இருக்கும்? யோசேப்புக்கு ஆசீர்வாதம் என்ன? யூதாவுக்கு ஆசீர்வாதம் என்ன? கடைசியில் வந்து நிற்கிறான் சாபம். சாபத்தை சுமக்கிற லேவி. அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை இல்ல. ஹல்லேலூயா! ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் லேவி. ஒரு தருணத்துக்காய் காத்திருக்கிறான். ஒரு தருணத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறான். மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து கேட்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? இதே போலதான் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் எல்லாரும். இப்படி ஒரு சான்ஸுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் ஓடி போய் மோசையின் பக்கத்தில் வந்து நிற்கிறான். நாம் தேவ சமூகத்தில் கூடி வருவது எதின் அடையாளங்களில் ஒன்று தெரியுமா? அப்பா, நான் உங்க பக்கத்தில் நிற்க விரும்புகிறேன், நான் உங்க அருகில் நிற்க விரும்புகிறேன். மோசையின் பக்கத்தில் வந்து நிற்பது, ஆமென், ஆண்டவர், நான் உங்க பக்கத்தில் வந்து நிற்க விரும்புகிறேன். இந்த லேவி புத்திரரை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நிற்கிற லேவி புத்திரரை அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? யாக்கோபு சபித்தான், ஆனால் மோசே மரணம் அடையும் முன்னாக கர்த்தர் மோசே கொண்டு லேவியை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி ஆமென். உபாகமம் 33:11 லேவிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? உபாகமம் 33:11 வாசியுங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடிக்கு அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும். சம்பத்தை ஆசீர்வதியும் கையின் கிரியைகள் மேல் பிரியமாயிரும். மோசே மரணம் அடையும் முன்னே பிளஸ் பண்றான். அப்ப நல்ல கவனமா கேளுங்க, இந்த சாபத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்துக்கு மாற்றப்பட காரணம் அவர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட தருணத்தை பயன்படுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கிடைக்கப்பட்ட நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆமீன் ஆசீர்வாதத்துக்கு தூரம் போகாதிருங்கள், நெருங்கி வாருங்கள். ஆமென். அவர் சுத்திகரிப்பார், சுத்திகரித்து சுதந்திரிப்பதற்கு ஏதுவான பாத்திரமாய் மாற்றுகிறார். எல்லாரையும் மோசையை கொண்டு சொல்றார், எல்லாருக்கும் நீ தேசத்தை சுதந்திரிக்கும் போது இதை பிரிச்சு கொடு, அதை பிரிச்சு கொடு, இதை பிரிச்சு கொடு, லேவிக்கு மட்டும் ஒன்னும் கொடுக்காதுன்றார். இன்னாண்டவர் இது உங்க பட்சத்துல நிக்கிறவனை பார்த்து ஒன்னும் கொடுக்காதுங்கிற ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒவ்வொரு பார்ட்டு தான் கிடைக்கும், லேவிக்கு நானே பங்கும் சுதந்திரமாயிருப்பேன், நானே பங்கும் சுதந்திரமாயிருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு எல்லாமே நாதான். ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. ரூபன் கோத்திரத்தை சொல்லுவாங்க, இது இது இவ்வளவு தான் எங்களுக்கு இருக்கு. சில சொல்லுவாங்க தெரியுமா, எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு மூணே மூணு வீடு தான் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு, எனக்கு பத்தே பத்து ட்ரெஸ் தான் இருக்கு. ரெண்டு இருந்தாலே ஒன்று கொடுக்க சொல்லியாச்சு. அதனால பத்து இருக்குன்னு சொன்னா பெருமை, பத்தே பத்து தான் இருக்குன்னு சொன்னா தாழ்மை. நிறைய பேர் அப்படியே செட் பண்ணிட்டாங்கல்ல, எங்களுக்கு மூணு வீடு இருக்குன்னு சொன்னா பெருமை, எங்களுக்கு மூணே மூணு. ரூபன் சிமியோன் யூதா எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை காட்டும் போது ஆமே உனக்கு என்ன இருக்குன்னு லேவிட்ட கேட்டா லேவிக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான், எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே அவர் தான், அவர் மட்டும்தான், அவர் மாத்திரம்தான். இந்த லேவியை தான் அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார். ஆமேன். அப்ப சுத்திகரிக்கப்படும் போது என்னில் வெளிப்பட வேண்டிய காரியங்கள், நான் அவரால் சுத்திகரிக்கப்படுகிறேனா என்பதை எப்படி அறிந்து கொள்ள, லேவியை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறவனிடத்தில் ஐந்து காரியங்கள் வெளிப்படுகிறது. அந்த ஐந்து காரியங்கள் இதே 33வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். இந்த ஐந்து காரியமும் நம்மில் வெளிப்படுகிறதா, இல்லை என்றால் நாம் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த நாள் ஆவியானவர் திட்டவும் தெளிவுமா இந்த வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டபடியினாலே சபையை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. அவரால் நான் சுத்திகரிக்கப்படுகிறேன், நான் எந்த மட்டும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் நான் எவ்வளவு சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறியணும். நம்முடைய ஜெப வாழ்க்கை நன்றாய் இருக்கலாம், வேத தியானம் நன்றாய் இருக்கலாம், மற்ற காரியங்கள் நன்றாய் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற காரியங்களை முன்வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். மற்றவர்களை அல்ல, கண்ணாடிக்கு முன்னாடி நாம் நிற்பது மற்றவர்களை பார்க்க அல்ல, நாம் போடுகிற கண்ணாடி மற்றவர்களை பார்ப்பதற்கு, நமக்கு முன்பாய் வைக்கப்பட்ட கண்ணாடி நம்மை பார்ப்பதற்கு. ஆமென். இந்த பைபிள் என்பது நாம் மற்றவர்களை இதை வச்சுட்டு அவங்க குறைய பார்க்கறது, இதை வச்சுட்டு இவங்க அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்மை பார்க்குற கண்ணாடியை யூஸ் பண்ணணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹாலேலூயா, நல்ல கவனமாக கேளுங்க. ஆமேன். முதலாவது, சுத்திகரிக்கப்பட்ட லேவி, கர்த்தர் பட்சத்தில் நின்று கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்ட லேவி, அவனுடைய அடையாளம் என்ன? அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். தன் தகப்பனுக்கும் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் உங்களை பாறேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. புரியும்படி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கர்த்தர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரம் சொல்லுகிறேன், தேவனால் சுத்திகரிக்கப்படுகிறவன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். தன் தகப்பனை விட, தன் தாயை விட, தன் மனைவியை விட, தன் பிள்ளைகளை விட, இந்த பூமியில அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட, அவன் எதற்கு பிரையாரிட்டி முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால் அவன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். தன் தொழிலை விட, தன் சொத்தை விட, தன் வீடை விட, தன்னை விட, தன் ஜீவனை விட, அவன் கொடுக்கிற முக்கியத்துவம் தேவனுக்கு இருக்கும். நம் தேவனுக்கு எந்த மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எல்லாரும் தேவனை நேசிக்கிறோம், எல்லாரும் தேவனை தேடுகிறோம், ஆனால் தேவன் எங்கே எதிலே எப்படி தேட வேண்டும் என்று விரும்புகிறார்? முதலாவது, முதலாவது அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. முதலாவது, முதலாவது நம்ம தேவனை தேடுறோம், ஏதோ ஒரு டைம்ல தேடுறோம், எப்படியோ தேடுறோம், எல்லாம் கைவிட்டு போகும்போது தேடுகிறோம், இனி வேற வழி இல்லைன்னு வரும்போது தேடுகிறோம். அந்த தேடல் அல்ல முதலாவது, அந்த பிரையாரிட்டி. இஸ்மவேலா ஈசாக்கா என்ற கேள்வி ஆபிரகாமுக்கு வந்தபோது ஈசாக்குக்காக இஸ்மவேலை விட்டுட்டான். இஸ்மவேலை வெறுத்து, இஸ்மவேலை பார்க்க பிடிக்காம, இஸ்மவேலை எனக்கு பிடிக்கல, அதனால இஸ்மவேலை நீ போயிரு அப்படி இஸ்மவேலை அவன் துரத்தவில்லை. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் பிரச்சனை வருது. சாராள் வந்து சொல்றாங்க, இது சரியாகாது, இஸ்மவேல் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில இருந்தா பிரச்சனை ஆயிரும், ஒரு ஆளை எப்படி தள்ளிதான் ஆகணும். சாராள் சொல்றாங்க, இஸ்மவேலை விரட்டிருங்க அப்படின்னு. சாராள் ஈஸியா சொல்லிடலாம், ஆபிரகாமுக்கு அப்படி விரட்ட முடியாது, ஏன்னா ஆபிரகாமுடைய வித்து அவன். சாராளுக்கு ஒரு நஷ்டம் இல்லைன்னா ஆபிரகாமுக்குடைய அது ரத்தம் அல்லவா.
ஆனால் ஈசாக்கா இஸ்மவேலா என்ற சூழ்நிலையில் வந்தபோது ஈசாக் இஸ்மவேல் மேல் அவன் வைத்த அன்பை காட்டிலும் ஈசாக்கின் மேல் அவன் அதிகம் அன்பு வைத்தபடியினாலே ஈசாக்குக்காக அவன் இஸ்மவேலை விட்டுட்டான், போயிருந்தான். இது 21 அதிகாரம் ஆதியாகமம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். 22 அதிகாரம் என்ன சோதிக்கிறார்? உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தின்றார். 21 அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வந்த சோதனை ஈசாக்கா இஸ்மவேலா என்றால், 22 அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வருகிற சோதனை ஈசாக்கா ஆண்டவரா? சோதோமை அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதும் காலில் விழுந்து கதறினவன் ஆபிரகாம். ஈசாக்கை பலி செலுத்து என்று சொன்ன போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆயத்தமாகிறான். காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை இழப்பேன், ஆனால் யாருக்காகவும் என் ஆண்டவரை விட மாட்டேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை இழப்பேன், ஆனால் ஆண்டவரே. ஆமென். அந்த வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் சும்மா இல்லைங்க. ஆபிரகாம சிநேகிதன் சொல்றது புதிய பாட்டில் முதல் பேரை யாருக்கு பேரு தான்? உங்க பேரா? ஆபிரகாம். சும்மா எப்படி ஆபிரகாமுக்கு கொடுத்த கணம் வேற. நம்ம கிட்ட இப்படி ஒரு சோதனை ஆண்டவர் சொன்னா, சோதனை என்ன மழை பெஞ்சாலே வரமாட்டேங்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லல தெரியுமா? செய்ய மாட்டோம்னு அவருக்கு நல்லாவே. ஆபிரகாம் இப்படி சோதிச்சானால உன்னை இப்படிதான் சோதிப்பேன். அப்படி இல்லை. தேவன் சோதிக்கிறது எதற்காக? உபாகம் 13:3 இருக்கிறது எடுக்க வேண்டாம். நீங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை அறிய அவர் சோதிக்கிறார். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், சிலதை பிடிச்சு வைப்பார். என்ன வந்தாலும் நம்புவேன், இது நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறதா என்பதை அவர் பார்க்கிறார். யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். சில காரியங்கள் நல்ல கவனிங்க, சில காரியங்களை நம்ம கேட்டு நமக்கு அது கிடைக்காமல் போன போது அல்லது தாமதமாகும் போது நாம் தேடலை குறைக்கிறோம் என்றால் நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம தேடி, ஆமென், பாருங்கள், சில ஸ்திரீகள் கல்லறைக்கு போறாங்க இயேசுவை பார்க்க. இயேசு இல்லைன்னு தெரிஞ்சது மற்றவங்க போயிட்டாங்க, ஆனால் ஒருவள் மட்டும் நின்று கொண்டு இருக்கிறாள். அவரை பார்க்காம போக முடியாது. அந்த ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் கொடுக்கிறதுங்கிறது இதுதாங்க. ஏ வந்து பார்த்தாச்சு, இல்ல கிளம்பு அப்படி சொல்லி திரும்பி போகிற அனுபவம் அல்ல, நிக்கணும். தேவனுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம், தாவீது சொல்லுகிறான், நான் வீட்டில் இருக்கிறேன், அவருக்கு ஒரு ஆலயம் இல்லையே, தனக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் என்று தாவீது எண்ணாமல் சொல்லுகிறான். அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டாம என் கண்ணுக்கு நான் தூக்கத்தை வரவிட மாட்டேன் சொல்லிட்டு துடிக்கிறான். அந்த முக்கியத்துவம் ஆண்டவர் பார்த்தார். தாவீது வந்துட்டு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டல, நான் உனக்கு வீட்டை கட்டேன் பாரு, நீ எனக்கு ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி நான் உனக்கு வீட்டை கட்டிடுவேன். இப்போ ரெண்டு பேருக்கும் போட்டி. நான் உங்களுக்கு செய்வேனா நீங்க எனக்கு செய்வீங்களா? நாம நிறைய காரியங்களை நாமளே தடை பண்ணுகிறோம். ஏன்? கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கல. லேவிய பார்த்து சொல்றாரு, லேவிய குறித்து சொல்றாரு, நான் தான் அவனுக்கு, நானே அவனுடைய பங்கும் சுதந்திரமா இருக்கிறேன். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட முடிகிறதா? ஒரு நாளை துவங்கும் போது நிறைய பேர் பாருங்க காலையில டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நைட்டு ஜபிக்கிறாங்க. எந்த டைமும் ஜபிக்கணும், தப்பு இல்லை. ஆனா ஆண்டவரை தேடாம
வேற எதை தேடி நம்ம என்ன சாதிக்க போறோம்னு தெரியவில்லை. நீங்க காலையில இவ்வளவு நேரம் தான் ஜெபிக்கணும்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். பட் கண் விழிக்கும் போது நம்முடைய தேடல் இருக்குதா? அடுத்து ஒரு பிரேயர் டைம் நாம செட் பண்றோம். நாம ஜெபிக்கும் பர்சனல் பிரேயர் நான் சொல்றேன், காமன் பிரேயர்ல பர்சனல் பிரேயர். காமன் பிரேயர் சூழ்நிலைகள் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும். பர்சனலா பர்சனல் பிரேயர், ஆண்டவரே இப்ப நான் ஜெபிக்கணும்னு தோணுது. அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது, கொஞ்சம் வெளியே வருவீங்களா பேசலாம் அப்படின்னு. நம்ம அப்போ ஒரு ஆளை கட் பண்ணி ஆகணும். ஒன்று மேலேருந்து பேசுற வந்தவரை, இல்லது ஃபோன்ல இருந்து வந்தவங்களை, யாராவது ஒரு ஆளை கட் பண்ணி தான் ஆகணும். யார் மேக்சிமம் கட் பண்ணுறோம்? நம்முடைய எண்ணம் என்னன்னா, எப்போ கூப்பிட்டாலும் அவர் கேட்கிறார்ல. நம்ம பல நேரத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஆண்டவர் சும்மா தான் இருக்கிறார். நாம இயேசுவேன்னு சொல்லி முழங்கால் போடுகிற அதே நேரத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் முழங்கால் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் நம்மை விட பரிசுத்தவான்கள் உண்டு, நல்லவர்கள் உண்டு, உண்மையுள்ளவர்கள் உண்டு. அதை நடுவிலும் என்னுடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார் என்றால், நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார் என்றால், நாம மாத்திரமா கூப்பிடுகிறோம். பால சிங்கங்களுக்கு இரையை கொடுக்கிறார், காக்கை குஞ்சுகளுக்கு இரையை அவன் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார். நாலா திசையிலிருந்தும் அவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தங்கள் எழும்புகிறது. தேவ ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. தேவனுக்கு அடுத்த காரியம் அது தேவனுக்கு. பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8:36 அதனுடைய 36-39 வரை உள்ள வசனங்களிலே 17 காரியத்தை சொல்லிவிட்டு 17வது காரியத்தை சொல்லுகிறார். வேறு எந்த சிருஷ்டியாகிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அதன் அர்த்தம் வேறு எந்த சிருஷ்டினா உறவு, உறவு மனுஷன் எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு உறவு கிராஸ்ல வரக்கூடாது. ஆமே. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவாய் பூமி பயணிக்கும் போதுதான் சந்திரன் இருளடையும். சந்திரன் தானாய் பிரகாசிக்காது, அது சூரியனுடைய வெளிச்சத்தை உள்வாங்கி இரவிலே சந்திரன் பிரகாசிக்கிறது அது பார்க்க அருமையா இருக்கிறது. ஆனால் எப்பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவாயே பூமி டிராவல் பண்ணுதோ அப்பொழுது சந்திரன் இருளடையும். ஆமே. அததான் என்னன்னு சொல்லுவோம், அமாவாசை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அநேகர் அமாவாசையாவே இருக்கிறாங்க. தேவனுக்கும் நீதியின் சூரியனுக்கும் தேவ பிள்ளைக்கும் நடுவே பூமி, உலகம், உறவுகள். எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன்? தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நாம் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. என்னை கழுவும் என்று தாவீது தன்னை அர்ப்பணித்தது போல, என் கால்களை மாத்திரமல்ல என்னை முழுவதும் கழுவும் என்று பேதுரு தன்னை அர்ப்பணித்தது போல, தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். பலருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ரட்சிப்பு, ரட்சிப்பை குறித்த செய்தி யாருக்கு வேணும்? என்ன கேட்டா நான் சொல்லுவேன், இன்னைக்கு சபைக்கு தான் தேவை. ஆமே. நீங்க ஆமேன்னு சொல்லாட்டால் அதான் உண்மை. மனம் திரும்பின வெளிப்படுத்தின விசேஷத்துல யார பார்த்து சொன்னார்? சபைய பார்த்து சொன்னார். தேவனுக்கு கொடுக்கிற இந்த ப்ரையாரிட்டி, ஆண்டவர் சொல்ற ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு. அதன் அர்த்தம் என்ன? நீ ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை எடுத்து ஒரு நாள் ராயனுக்கு கொடுக்காத. ஆண்டவர் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஆண்டவர் இல்ல, தேவன் எல்லாத்தையும் கவனிக்கிறார். அசிரியா ராஜாவுக்கு இந்த எசேக்கிய ஆலயத்திலிருந்து சில காரியங்களை எடுத்துக் கொடுப்பான். வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கும்போது இந்த கசப்ப நினைச்சு உணர்ந்து அழுவான். முதல்ல சொல்லுவார், நானும் உமக்கு முன்பாக உண்மை உத்தவமா இருந்தது நினைத்தருளும் அப்படிலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது யோசிக்கும் போதுதான், என் பாவம்,
அவர் தப்பு பண்ண பொய் சொன்னா இல்ல விபச்சாரம் செய்தானா இல்ல களவு செய்தானா இல்ல பொய் சாட்சி சொன்னா இல்ல அப்ப என்ன செஞ்சான் தேவனுக்குரியதை எடுத்து உலகத்துக்கு கொடுத்தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற பிரையாரிட்டி அந்த அந்த விஷயத்துல நமக்குள்ள தாழ்ச்சி இருக்குமானால் எதற்காக இந்த வார்த்தை நெருங்கி வா அவர் சுத்திகரிப்பார் லேவி புத்திரனை உட்கார்ந்து சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் அப்போ வந்து நான் சுத்திகரிக்கப்பட்டதை படுகிறதை எப்படி அறிந்து கொள்ளலாம் நான் தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வைத்து என்னால் முக்கியத்துவம் கொடுக்க முடியலைன்னா நான் இன்னும் அதிகம் கரைப்பட்டிருக்கிறேன் கழுவப்பட வேண்டி இருக்கிறது கழுவப்பட வேண்டி இருக்கிறது ஆமே ஆமே ஆண்டவர் வந்து ஒரு ஓமே சொல்வார் தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறவர் ஒரு நாளும் புரிஞ்சுக்கோங்க ஆண்டோட பிரசன்னத்தில் வரும்போது ஒரு ஏக்கம் நமக்குள்ள துடிச்சுட்டே இருக்கணும் என்ன அப்படின்னா என்னை இன்னும் கழுவும் ஆண்டவர் இன்னும் உள்ளே அழைத்து செல்லும் பிரசனத்தால் நிரப்பிடும் எனக்கு இன்னும் நான் பாத்திரம் அல்ல என கேட்கிற ரட்சிக்கப்பட்டு பல வருடமானவங்க இருக்கிறீங்க இந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் தேவ சமூகத்தில் நம்ம சேர்ல கூட ஃபுல்லா இருக்க மாட்டோம்ல பயபக்தியா இருக்கும் இப்போ எப்படி இருக்கிறோம் ஹாயா ஜாலியா ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் ஆமென் உள்ள வரும்போதே நடுக்கத்தோடு வருவோம் பயத்தோடு வருவோம் ஹல்லேலூயா இப்ப எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில் தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ரெண்டாவது சுத்திகரிக்கப்பட்டோம் என்பதின் அடையாளம் என்ன உபாகமம் 33 அதனுடைய 9 வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள் அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிற அனுபவம் இருக்கணும் நாம் அவரோடு கூட விசேஷமாய் ஞான ஸ்நானம் பெற்ற தேவ ஜனம் அவரோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்திருக்கிறோம் அந்த உடன்படிக்கையை காக்கிறோமா உடன்படிக்கையை காக்க என்ன செய்யணும் அதே வசனத்தில் ஆன்சர் இருக்கிறது அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அப்போ ஒருவன் சுத்திகரிக்கப்பட்டான் என்பதை எப்படி அறிந்து கொள்ள அவன் வசனத்தை கை கொள்வான் அவனுடைய கிரியையில் வசனம் வெளிப்படும் அவனுடைய கிரியைகளில் வசனம் வெளிப்படும் அவன் தான் உடன்படிக்கை ஞான உடன்படிக்கை செய்தும் ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் ஒருவன் அக்கிரமம் செய்கிறான் என்றால் ஒருவன் மீறுதலை துணிந்து நடப்பிக்கிறான் என்றால் அவன் தன்னை கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்பதை மறக்கவே கூடாது இவைகளை மறக்க பண்ணதான் இவைகளை மழுங்க பண்ணுவதற்காகவே அநேக துருபதேசங்களை பிசாசானவன் அநேகர் மூலமாய் விதைத்து கொண்டிருக்கிறான் நீ ஒரு விசை கழுவப்பட்டாகிவிட்டது ஒரு விசை ரட்சிக்கப்பட்டாகிவிட்டது அதனால இனி உனக்கு பரலோகம் கன்ஃபார்ம் ஆயிட்டு இனி நீ என்ன பண்ணாலும் நீ நரகத்துக்கு போயிடவே முடியாதுங்கிற ஆமென் ஒரு தப்பான ஒரு காரியத்தை ஆமென் உபதேசித்து கொண்டிருக்கிறான் எதற்காக வழி விலகி போய் பாவம் செய்ய வைக்கணும் இவர்கள் உடன்படிக்கையை காக்கிறவர்கள் யார் உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் உடன்படிக்கையை காக்கிறவர்கள் என்னால உடன்படிக்கையை காக்க முடியவில்லை என்றால் நான் இன்னும் கரைப்பட்டிருக்கிறேன் என்ற அர்த்தம் நான் இன்னும் கழுவப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்ற அர்த்தம் சியோன் பர்வதத்தில் தப்பியிருப்பார் எதற்காக ஒவ்வொரு நாளை கிருபையாய் தருகிறார் தெரியுமா நீ கழுவப்பட வேண்டும் நீ பரிசுத்தம் உள்ளவராயிருக்க வேண்டும் ஹல்லேலூயா எவ்வளவு கண்ணியிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு நெருக்கத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நான் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்டவன் ஹல்லேலூயா ஆமென்
உடன்படிக்கை பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஓசியா மூன்றாவது அதிகாரத்தின் 1, 2, 3 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். ஓசியா மூன்றாவது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாற்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு மீறுதலை நடப்பித்து தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கின போது ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு விபச்சாரியான ஒரு ஸ்திரீயை போய் நேசித்துக்கொள், அவளை உனக்காக்கிக்கொள். அப்போ கேட்பாங்க, இது ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, நீங்க இவ்வளோ பாவம் செஞ்சு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருப்பா. இவன் போய் என்ன செய்கிறான், 15 வெள்ளிக்காசுக்கு அவளை சொந்தமாக்கி கொள்ளுகிறான். சொந்தமாக்கின பின்பு அவளோடு செய்கிற சொல்லுகிற வார்த்தை, அதாவது தனக்கு சொந்தமாக்கின பின்பு, உடன்படிக்கை செய்த பின்பு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இனி நீ வேசித்தனம் பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன். ஞானஸ்நானம் உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா, நாளை வரும்போது கைப்பிடிப்பதற்காக. அந்த உடன்படிக்கையை காக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவார்கள். அவருடைய வார்த்தை என்ன, இனி பழைய பாவம் செய்யாம எனக்காக காத்திரு. 15 வெள்ளிக்காசுக்கு வாங்கினவள்கிட்ட இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குமானால், கடைசி சொட்டு விரத்தம் வரை சிந்தி மீட்கப்பட்ட சபையினிடத்துல தேவ எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும். 15 வெள்ளிக்காசுக்கு வாங்கப்பட்டவளிடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இனி விபச்சாரம் செய்யக்கூடாது, நீ இனி வேசித்தனம் பண்ணக்கூடாது, நீ இனி பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாம எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருப்பேன். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்கிறது, பிதாவின் வலது பாரிசத்தில் என்னை அழைத்து கொண்டு போகவர் காத்திருக்கிறார். சபையை எப்பொழுது பிதா சொல்லுவார், வந்து அழைச்சிட்டு போகணும்னு அவர் காத்திருக்கிறார். சபையே பாவம் செய்யாமல் காத்திரு. எவன் ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, உடன்படிக்கைக்கு உட்பட்ட பிறகு பாவம் செய்யாமல் தன்னை காக்கிறானோ அவனே உடன்படிக்கையை காக்கிறவன். இல்லை, என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியலை, என்னால் சில காரியங்களை செய்யாமல் இருக்க முடியலை, என்னால் சில காரியங்களை பார்க்காம இருக்க முடியலை. இந்த அனுபவத்துக்குள்ளே யாராவது இருக்கிறீங்கன்னா, இது எதற்காக இந்த வார்த்தை, நீ இன்னும் கரைப்பட்டிருக்கிறாய், நீ கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி, ஆமே, நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமோ பட வேண்டுமா. மூன்றாவது 8 வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 33:8 வேகமாக. லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின, பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மியும் ஊரியும் தும்மியும் ஊரியும் என்பவைகள் இருப்பதாக. இந்த தும்மியும் ஊரியும் என்பது யாத்திராகம் 28:30 வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், லேவியர் வஸ்திரம் தரித்து அதற்கு மேலே மார்பதக்கம் வைத்து அதிலே இதை அணிந்து கொள்வார்கள். அந்த வசனத்தை வாசிங்க, நியாயவிதி மார்பதக்கத்தில் ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்துக்கு மேலே இந்த தும்மீம் ஊரீம் இருக்க வேண்டும். எங்க இருக்கணுமா, எங்க மேல இருக்கணும், இருதயத்துக்கு மேல இருக்கணும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் அப்போ அதை புரி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், தேவ சமூகத்துல வரும்போது இருதயத்துக்கு மேல தும்மியமும் ஊரியமும் இருக்கணும். அது இல்லைன்னா நாம இன்னும் சுத்திகரிக்கப்படலன்னு அர்த்தம். என்ன தும்மியம்னா என்ன, ஊரியம்னா என்ன, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்கிறேன், தும்மீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பெர்ஃபெக்ஷன், பழுதற்ற குறையற்ற நிலை, நிறைவு, நிறைவு. ஊரீம் என்ற வார்த்தையின் அர்த்தம் லைட், வெளிச்சம்.
அதை புரியும்படி சொல்றேன். தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறதானாலும் சரி, அன்பு கூறுகிறதானாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்வதானாலும் சரி, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எலியா வைராக்கி கொண்டு கேட்கிற, நீங்க எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அந்த வார்த்தை, அந்த பிரசங்கம் முடிச்சதும் ஜனங்கள் ஒரு வார்த்தை கூட பேசல. அதன் அர்த்தம் என்ன? ஒரு ஆமென் கூட அவங்களுக்கு சொல்ல முடியாது, வார்த்தை அவங்களால ரிசீவ் பண்ண முடியாது. நம்மோடு ஒரு ஆராதனையில் ஆராதிக்க மாட்டாங்க, பாடுனா பாட மாட்டாங்க, ஒரு ஒரு வார்த்தை கூட அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இரண்டு நினைவுகள் அவர்களின் இருதயத்தில் என்ன இல்ல, தும்மியும் இல்ல. அமத்சியாவை குறித்து வேதத்தில் அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 25 அதிகாரம் 2 வசனம். இந்த அமத்சியா ராஜாவை குறித்த அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். 2 நாளாகமம் 25:2, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட எப்படி செய்ய, முழு மனதோட அப்படி செய்யவில்லை. அப்ப தேவன் எதை பார்க்கிறார்? இவன் என்ன செய்யறான், இவன் எப்படி செய்யறான் பார்க்கிறார். எல்லாரும் காலில் உடுத்து இல்ல நீட்டா சர்ச்சைக்கு வந்துட்டோம், சர்ச்சைக்கு வந்துட்டோமான்னு அவர் பார்க்க மாட்டார். அது மட்டும் இல்ல, உண்மையா விரும்பி தான் வராங்களா, வேற வழி இல்லாம வராங்களா? அவன் அவனுடைய செயல் எதுவுமே குறை சொல்ல முடியாது. அமட்சியா செம்மையானதை செஞ்சான், செம்மையானதை செஞ்சான், செம்மையானதை செஞ்சான், ஆனால் முழு இருதயத்தோடு செய்யவில்லை. அதன் அர்த்தம் வேற வழி இல்லாம செய்யறது, கடமைக்காக செய்யறது. ஆனா செய்யறதெல்லாம் நல்லதுதான் செய்யறது. தேவன் பார்க்கிறது இருதயத்தை பார்க்கிறார். ஆரோன், ஆமென், லேவி தேவ சமூகத்தில் ஆராதிக்க வரும்போது அவங்க இருதயத்தின் மேல எப்பவுமே இந்த தும்மியும் இருக்க வேண்டும், அந்த நிறைவு. எது செஞ்சாலும், ஆமென், கொடுக்கிற விஷயம் ஆனாலும் சரி, எந்த ஒரு பலி செலுத்துற விஷயம் ஆனாலும் சரி, முழு இருதயத்தோடு செய்யாதது தேவனால் அங்கீகரிக்க முடியாதது. ஆசரிப்பு கூடாரம் கட்டும் போது மோசே கிட்ட பிளான சொல்றாரு, ஹெவியான பிளான் மோசே கிட்ட அனுப்பும் போது சொல்றாரு, மோசே உற்சாகமா யார் தாராங்களோ அவங்கள்ட்ட இருந்து மட்டும் வாங்கு. ஆமே, நீ ஜனங்கள்ட்ட அப்படி பேசி இப்படி பேசி ஃபோர்ஸ் பண்ணி 1 ரூபா கூட வாங்கிறாத, எனக்கு அது தேவை கிடையாது. உற்சாகமா மனப்பூர்வமா அந்த இருதயத்துல தும்மி மணிந்தவர்களாய் யார் கரம் நீட்டுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கு, வேற யார்கிட்ட இருந்து வாங்காத, வேற அப்படி. ஆமேன், முழு மனதோடு. தேவன் ஆலயத்துல உட்காந்து காணிக்கப்பட்டி பக்கத்துல உட்காந்து எல்லாரும் எப்படி என்ன போடுறாங்கன்னு பார்க்கல, எப்படி போடுறாங்கன்னு பார்த்தார். ஆராதிக்கும் போது என்ன பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்கன்னு அவர் பார்க்க மாட்டார், எப்படி ஆராதிக்கிறோம் பார்க்கிறார். இருதயத்தில் தும்மியும் தரித்தவர்கள் இல்ல, முடியலையா ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. அமட்சியா செம்மையானதை செஞ்சாலும் முழு இருதயத்தோடு செய்யல. பார்க்கிறவங்களை அவன் நல்லா தானே இருக்கிறான், நல்லா தானே செய்யறான். நம்ம பலருடைய வாழ்க்கையில சில காரியங்களை பார்த்து என்ன ஜெபி ஜெப் அவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்றாங்க, டைம் கிடைக்கும் போது ஊழியமும் செய்யறாங்க, தசம பாகம் காணிக்க எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்க, அப்படி இருந்தும் ஏன் இப்படி, அப்படி இருந்தும் ஏன் இன்னும் இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு பதில் தருகிறார், உன் இருதயத்தின் மேல் அணிய வேண்டிய தும்மியம் எங்கே? நான் சுத்திகரிக்க அப்போ இந்த ஒரு நிறைவு எனக்குள்ள இல்லைன்னா ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஆண்டவரே கழுவுங்க, ஆண்டவரே அந்த நிறைவு இருக்கணும். இருதயத்தின் மேல தும்மியும் தரித்திருக்கணும். அது மாத்திரமல்ல, ஊரையும் வெளிச்சம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டு கீழே சொல்றார். மத்தேயு 5:14 தான் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர். சொல்லிவிட்டு 16 வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய்.
ஆமென் வாசிங்க 16 உங்கள் வெளிச்சம் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது உன் இருதயத்தின் மேல் ஊரிம் இருப்பதாக நற்கிரியைகள் வெளிப்படட்டும் உலகம் பேசுறது மாதிரி பேசுகிற அனுபவம் அல்ல உலகம் அதை செய்யறாங்க நாமளும் அதை பதிலுக்கு செய்யணும் அது அல்ல நம்ம எல்லா இடத்துக்கும் எப்படியும் செஞ்சு போயிடலாங்க தேவ சமூகத்துல தும்மி மூறியும் இல்லாமல் வர முடியாது அன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இதெல்லாம் இருக்கணும் இல்லாம உள்ள போயிட்டா முடிஞ்சு இதெல்லாம் வச்சுட்டே உள்ள போனாலும் கேரண்டி கிடையாது இல்ல அதனால இடுப்புல ஒரு சங்கிலியை கட்டி விடுவாங்களாம் அல்லது காலில் ஒரு சங்கிலியை கட்டி விடுவாங்களாம் போய் ஆமேன் ஆசாரியன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு வரலன்னா என்ன செய்வாங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அடிச்சிட்டாரு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே இழுப்பாங்க வெளியே ஏன்னா இவங்க உள்ளே போயிட முடியாது ஏன்னா அவ்வளோ ஐட்டம் இருக்கணும் உள்ளே போகிறதுக்கு இன்னைக்கு தேவன் கிருபாசன தண்டையில் வருகிற பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறா ஆனால் தேவன் தேடுகிறார் உம்மிமையும் தூரி ஆமேன் ஆமேன் தும்மிமையும் ஊரிமையும் தேவன் நம்முடைய இருதயத்தில் தேடுகிறார் வெளிச்சம் எங்க கனியற்ற அந்த ஆமேன் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கனியற்ற எந்த ஒரு காரியத்துக்கு உடன்பட வீண் பேச்சுக்கு ஒரு தேவ பிள்ளை போய் இருக்கக்கூடாது தேவையில்லாம ஒரு காரியம் பேசப்படுகிற இடத்து எந்த ஒரு காரியம் ஆமேன் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கிறது பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத காரியங்கள் இருக்கிறது ஆண்டவர் சொல்ற உன்னுடைய நீ எவ்வளவு பாடுற என்ன டிரெஸ் போடுற நீ என்னதான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படி இப்படி அந்நிய பாஷை பேசினாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கிட்ட உன்னால ஒழுங்கா பேச முடியலன்னா உன் இருதயத்துல என்ன இல்லை அப்படின்னா ஊரியம் இல்லை மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த ஏன் நீ அலோவ் பண்ண மாட்டேங்கிற ஆண்டவர் சொல்ற நீ மகிமைப்படுத்துற வந்து உன் நற்கிரியை கண்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தட்டும் இருதயத்தில் சரியாய் இந்த லேவி புத்திரர் அவரால் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் இருதயத்தில் அவர்கள் வசமாய் உம்மிமோ தும்மிமோ ஊரிமோ இருக்கும் நிறைவும் வெளிச்சமும் அவரால் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் நிறைவு உள்ளவங்களா இருப்பாங்க இந்த நிறைவு உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க கிட்ட நீங்க 10 நிமிஷம் பேசினா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் அவங்க தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஒரு நிறைவு இருக்கு அவங்க கிட்ட ஒரு உங்களுடைய ஒரு காரியத்தை சொல்லுங்க அவங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும் அவங்க கிட்ட நீங்க போய் எனக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு வேலை கிடைச்சி எனக்கு ஒரு ப்ரொமோஷன் எந்த ஒரு காரியம் சொல்லுங்க அந்த நிறைவு உள்ளவங்க முகத்தில் சந்தோஷம் தெரியும் குறை உள்ளவங்க கிட்ட போய் நீங்க உங்க நன்மையை சொல்லி உங்க சந்தோஷத்தை அவங்க என்ன செஞ்சு விடுவாங்க கெடுத்துருவாங்க இந்த பேச்சு நமக்கு இருக்கா எந்த பேச்சு உங்களுக்கு எல்லாம் என்ன விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாதீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன சில உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனையே இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டு 7வது நாள் வந்து ஆண்டவரேன்னு சொல்றோம் ஆண்டவர் இருதயத்தின் மேல தும்மிமையும் ஊரிமையும் பார்க்கிறார் என்னப்பா நியாயப்பிரமாண நாட்கள் அது இல்லைன்னா ஆசாரியனுக்கு வெளியே போக முடியாது உள்ளே போக முடியாது இன்னைக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை நான் சுத்திகரிக்க விரும்புகிறேன் உன்னை நான் சுத்திகரிக்க விரும்புகிறேன் ஆமென் 4வது சுத்திகரிக்கப்பட்டவனுடைய அடையாளம் 10வது வசனத்தை வாசிங்க அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே பிரமாணங்களை போதிப்பார்கள் அதை நான் புரியும்படி சொல்லுகிறேன் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் சுவிசேஷம் சொல்லுவார்கள் கைகளை உயர்த்தி ஹாலேலூயா சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் சுவிசேஷம் சொல்லுவார்கள் நாங்களாம் ஒரு காலத்துல சொன்னோம் இப்போ நாங்க சொல்றதில்லை அதன் அர்த்தம் என்ன தெரியுமா சுத்திகரிக்கப்படணும் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் சுவிசேஷம் சொல்லுவார்கள் 51வது சங்கீதம் தாவீதுனுடைய ஜபம் இசோப்பினால் என்னை கழுவும் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து போடாதிரும் உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் அப்பொழுது நான் பாதகருக்கும் அது வழியை தெரிவிப்பேன் ஏனால சுவிசேஷம் சொல்ல முடியல சொல்ல முடியுது ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகி ஒருத்தங்களுக்கு கூட சுவிசேஷம் சொல்லாம எத்தனை பேர் இருக்கிறோம்
அதெல்லாம் நாங்க சொல்லி டயர்ட் ஆயாச்சு. இப்போ நாங்க சொல்றது கிடையாது. சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. லேவி புத்திரர் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள். அவர்களை குறித்து மோசே கொண்டு கர்த்தர் பேசுகிறார், இவர்கள் பிரமாணங்களை போதிக்கிறவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஐந்தாவது, அதே பத்து பிற்பகுதியை வாசியுங்கள். உமது சன்னிதானத்தில் தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் விடுவார்கள். தூபவர்க்கம் ஜபத்துக்கு அடையாளம், சர்வாங்க தகன பலிகள் ஆராதனைக்கு அடையாளம். சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே ஜபமும் ஆராதனையும் குறைவில்லாமல் இருக்கும். ஜபமும் ஆராதனையும் இன்னைக்கு அநேகருக்கு ஆராதிக்கணும்னாலே சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான். சில சொல்லுவாங்க, சர்ச்சில் வந்தாதான் எனக்கு ஆராதிக்க முடியுது, வீட்டில இருந்து ஆராதிக்க முடியல. அதன் அர்த்தம் நாம் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. சுத்திகரிக்கப்பட்டவன் தூப வர்க்கம் இடுவான். தேவன் நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். அவன் ஜெபித்துக் கொண்டே இருப்பான். யோவானுக்கு பரலோக காட்சியை காண்பிக்கப்பட்ட போது பரிசுத்தவான்களுடைய ஜபம் தேவ சமூகத்திலே தூபமாய் காட்டப்படுகிறது. ஆராதித்து கொண்டிருப்பான். வாழ்க்கையில் ஆராதனை மட்டும் கட்டாயிரவே கூடாதுங்க. தானியேல் 11:31 ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். அந்த வார்த்தையை வாசியுங்கள். அன்றாட பலி நீக்கப்படும் இடத்தில், அந்த வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 11:31. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவறுப்பை அங்கே வைப்பார்கள். நான் இதை புரியும்படி, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு புரியும்படி சொல்றேன். அன்றாட பலி யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் இடத்திலே பாழாக்கும் அருவறுப்புகளை பிசாசு கொண்டு வைப்பான். அந்த அருவறுப்புகள் அவனை பாழாக்கும், பரிசுத்த குலைச்சலாக்கும். ஒருத்தங்க வாழ்க்கையில ஆராதனையும் ஜபமும் இல்லைனாலே அவங்க வாழ்க்கையில பாவம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆராதனை இல்லைனாலே பாவம் இருக்குன்னு அர்த்தம். ஆராதனையும் அன்றாட பலி நீக்கப்படுற இடத்துல பாழான அருவறுப்புகளை பிசாசானவன் கொண்டு வைப்பான். அந்த பாழான அருவறுப்புகள் தேவன் நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீட்டு இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கி பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்கிற நிலையிலே வைத்திருக்கிறார். இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். சீஷர்கள் மகிழ்ச்சியோடு தேவாலயத்தில் போய் நாடோறும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றாட பலி நிறுத்தப்படக்கூடாது, நீக்கப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய பேசுகிற நாடானாலும் சரி, யாரானாலும் சரி, அன்றாடபடி அன்றாட பலி வாழ்க்கையில நீக்கப்பட்டுனாலே, நிறுத்தப்பட்டுனாலே பாழாக்கு அருவறுப்பு உள்ள வருவதற்கு நம்ம வே ஓபன் பண்ணி கொடுக்கிறோம் அர்த்தம். அது பாழாக்கிறோம் தெரியாது, நமக்கு தெரியாது. சர்ச்சுக்கு போறோம், எல்லாம் அன்றாட பலி இருக்குதா, ஆராதிக்க முடியுதா? கடமைக்கான ஜபம் அல்ல தூப வர்க்கம் என்பது. தூபம் காட்டணும், அதிலிருந்து இந்த புகை வெளியே வரணும். அதன் அர்த்தம் என்ன? என் ஜபம் தேவ சமூகத்தில் எட்டுறது வரைக்கும் என் ஜபத்தை நான் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அன்றாட பலி பலி செலுத்துறது என்ன? பலிபீடத்தில் வைக்கப்பட்டதை பரலோகம் அங்கீகரிக்கும் வரைக்கும் நான் பயபக்தியோடு அதுக்கு முன்னாடி நிற்கணும். ரெண்டு பாட்டு மூணு பாட்டு பாடியாச்சு, ஒரு 10 நிமிஷம் ஜபம், ஓடு எலும்பு கிளம்பு, அப்படி அல்ல. சுத்திகரிக்கப்பட்டவனிடத்திலிருந்து அன்றாட பலி புறப்படும். அப்படிப்பட்டவனிடத்திலிருந்து அன்றாட பலி நீக்கப்பட்டால் பாழாக்கு அருவறுப்பு உள்ள வந்துடும். அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடும். அவையான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். சியோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருப்பார்கள். தேவனே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று உண்மையாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி முழங்காற்படையிட முடிந்தவர்கள் ஒரு 2 நிமிஷம் முழங்காற்படையிட்டு எந்தெந்த பகுதியில் நாம் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஆமே. உடன்படிக்கையை காக்கிறவர்களாய் இருக்கிறோமா? தும்மி மூறி முடையவர்களாய் இருக்கிறோமா?
கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கிறோமா? அன்றாடம் ஜபமும் ஆராதனை மேறெடுக்கிறவர்களா இருக்கிறோமா? இது இல்லை என்றால் நாம் இன்னும் அநேகம் கழுவப்பட வேண்டி இருக்கிறது, இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இதோ அவர் உட்கார்ந்து புடமிட்டுக் கொண்டிருக்கிறார், உட்கார்ந்து சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். என்னை கழுவ வேண்டியது அவசியம் ஆண்டவரே, நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்ற உணர்வுள்ளவர்கள் மாத்திரம் உங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவரே, லேவி புத்திரரை நீர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறது போல இதோ உமது அடியேன் உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன், நீர் என்னை சுத்திகரிப்பீராக, நீர் என்னை சுத்திகரிப்பீராக. அன்று தாவீது கேட்டான், ஈசோப்பினால் கழுவும் என்று. இதோ நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய திருரத்தத்தாலே, உம்முடைய திருரத்தத்தாலே எங்களை கழுவோ, எங்களை சுத்திகரியோ, எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய், உடன்படிக்கையை காக்கிறவர்களாய், ஆண்டவரே தும்மி மூறி மணிந்தவர்களாய், ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், அன்றாடம் ஆராதனை ஜபம் ஏறெடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக, சபையை மாற்றுவீராக. அதற்கேற்றார் போல சுத்திகரியோ, சபையை சுத்திகரியோ, சுத்திகரியோ. நீர் தந்த வார்த்தையை பேசி நான் ஆண்டவரே, பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படும். எங்கள் நிலையை உணர்த்தினீர் அப்பா. ஒருபோதும் ஆண்டவரே ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்தோ, ஒரு குடும்பத்திலிருந்தோ அன்றாட பலி நீக்கப்படக்கூடாது ஆண்டவரே. பாழாக்கு அருவறுப்பு உள்ள வந்துடக்கூடாதப்பா. நன்றி தகப்பனே, நீர் சபையை நேசித்து வெளிப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். மிகுந்த கிருபையினாலே நீர் எங்களுடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்கி ஆராதிக்க உம்முடைய வார்த்தையினால் பலப்படவும் உணர்வடையும் உயிரடையும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. நாங்கள் இன்னும் அநேகம் கழுவப்பட வேண்டி இருக்கிறது. நீர் அறிவீர், நீர் அறிவீர். பேதுருவை போல நாங்கள் முழுமையாய் தருகிறோம், சுத்திகரையும் சுகந்த வாசனையாய் எங்களை மாற்றும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும் ஆண்டவரே. நீர் நல்லவர். இந்த வாரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. புதிய மாதத்தை மகிழ்ச்சியோடு துவங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. போக்கில் வரத்திலும் பாதுகாத்திருள்ள எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.